வெல்கம் பேக் டு ஆர்டிஜி ராக் டைகர் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஜ்ஜிஸ் அதாவது லவ் பேர்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ரியல் நேம் பார்த்திங்கன்னா பஜ்ஜிஸ் தான். நம்ம கோரியன் ஷாப்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி விற்றுறாங்க. ஃபஸ்ட்டு இதை எப்படி கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். தினமும் பார்த்திங்கன்னா பேப்பர் எப்போதுமே அந்த இதில் மாற்றிடணும். அது என்னென்ன ஃபுட் தண்ணி பார்த்திங்கன்னா தினமும் மாற்றணும். ஃபுட்டு என்ன கொடுக்குறாங்கன்னா தெனை தெனை ரெகுலராக கொதிக்கலாம். தெனை, அடுத்து கொத்தமல்லி, புதினா, கீரை, பாலாக்கீரை, தண்டுக்கீரை, மிளகு தக்காளி கீரை, முருங்கைக்கீரை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக கொடுக்கலாம் அதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து துளசி, இந்த ஓமாவளி இலை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். அதுக்கடுத்து இதுங்களை பற்றி சொன்னோம்னா, நீங்கள் எப்போ எத்தனை மாதத்தில் ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் அப்போது ப்ரீட் பண்ணால் கொஞ்சம் நல்லது. ப்ரீட் பண்ணால் எத்தனை முட்டை வைக்கும்? மேக்ஸிமம் 10 கூட வைக்கலாம், 8 கிட்ட வைக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% ஃபுல்லாக பொறிக்கும்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி தெனை பார்த்திங்கன்னா அது வந்து தனையை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பிடாது. தனிக்கு உள்ள உள்ளதை மட்டும் சாப்பிட்டுட்டு மெலியில் உள்ளதோ இல்லை குறைச்சி குறைச்சி சாப்பிட்றோம். தண்ணி ரெகுலராக மாற்றிடணும், நியூஸ் பேப்பர் ரெகுலராக மாற்றணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுட்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே அதிகமாக வேஸ்ட் பண்ணிடும், அவ்வளோவா சாப்பிடாது. உங்களுக்கு வேறு என்ன டிப்ஸ் சொல்லலாம்? நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கு வாங்கிக்கலாம். சிக்கு இது பார்த்தீங்கன்னா சிக்கு தான் அதுங்க. இது எத்தனை மாதம் சிக்குன்னா டவுட்டாக இருக்குது. சிக்கு தான் ஆனால் அது இல்லை மேல் ஃபீமேல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா மேலு பார்த்தீங்கன்னா மேல், அது பார்த்தீங்கன்னா ஃபீமேலு. நான் கையை உள்ளே விடுறேன், அது கொத்துதான் இல்லையான்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் மேல் ஃபீமேல் தான். கொத்தாது சிக்கு பார்த்தீங்கன்னா அதுவாக கொத்தாது. நீங்கள் வாங்கும்போது எப்படிலாம் லவ் பேர்ட்ஸ் பார்த்து வாங்கணும்னா, அதோடய கண்ணை பாருங்கள், ரெட்டே இருந்தாலும் ஓகே, பிளாக் கைனாலும் ஓகே. நோஸில் எங்கேயாவது அடிபட்டுருக்கா, விங்ஸில் எங்கேயாவது அடிபட்டுருக்கா, காலில் எங்கேயாவது அடிபட்டுருக்கா, இதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகேவா? பாய்.